எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேப்பி செல்வி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கால் கிலோ சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கனமாக இல்லாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அது பாத்திரத்தில் சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதில் இருக்க அரிப்பெல்லாம் நல்லா அந்த உப்பில் ஊறினோன்னா எல்லாம் வந்துடும். பாருங்கள், அதுக்கப்புறமா 10 நிமிஷம் கழித்து கழுவி எடுத்துட்டேன். ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறமா அந்த பாத்திரத்திலே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் 65 பொடி தான் எடுத்திருக்கேன் சக்தியில், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு. ஏற்கனவே 65 பொடியில் பார்த்தீங்கன்னா உப்பு டேஸ்ட் இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. லெமன் கொஞ்சமாக எடுத்து அதை ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து இந்த மாதிரி நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வந்து 10-15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சுக்கலாம். பாருங்கள், 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ தவாவில் தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி தவாவில் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் கடாயில் கூட செய்யலாம். சட்டுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், 1 நிமிஷம் கழிச்சுட்டு எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க. அடுப்பை ரொம்ப ஹையில் இல்லாமல் ரொம்ப சிம்மில் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி பாருங்கள். சாஃப்டாக இருந்தால் போதும், ரொம்ப கிறிஸ்பி ஆகணும்னு தேவையில்லை. மேலே மொறு மொறுன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு அந்த பிறகு எடுத்துருங்க. பாருங்கள், சேனக்கிழங்கு வறுவல் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சைடி சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.